हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इन्नैक्कु नाम दीपावली पायसम एप्पडी पण्णलाम अप्पडिंगिरद पार्क्क पोरोम अदुक्कु मुन्नाडी एन्नोड चैनल नीगे सब्सक्राइब पण्णुंग पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन सिंबल क्लिक पण्णुंग कंडिप्पा लाइक पण्णिडुंग कडैसि वर वीडियोवै स्किप पण्णाम पारुंग वांग फर्स्ट தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரவை 200 கிராம், ஜவ்வரிசி 200 கிராம், சேமியா ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் நெய் 100 ml எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 50 கிராம் அண்டிப்பருப்பு ப்ளஸ் 50 கிராம் கிஸ்மிஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 8 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 200 கிராம் வெல்லத்தை எடுத்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ நாம எல்லா தேவையான பொருளையும் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு எடுத்து வறுத்து வச்சுக்கணும். ஒரு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நாம் வெல்லத்தில் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதும் 200 கிராம் ஜவ்வரிசியை நாம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் எல்லா பொருளையுமே கீழ தான் நெய்யில் தான் வறுத்து எடுக்கணும். இந்த ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்படி தான் பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வேகும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் சேமியாவை போட்டு வறுத்துக்கணும். சேமியா லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது பாருங்கள் இந்த மாதிரி கலர் கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் ரவையை கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற சிறுபருப்பை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் இதை நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை தான் நம்ம கொதிக்க விட்டு வேக வச்சுக்கணும். நாம் கீழ இது வறுத்து எடுத்ததுனால நல்லா வெந்துடுச்சு. அப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இது நல்லா கொதிச்சு வரும்போது ரவையை ஆட் பண்ணிக்கணும். அந்த ரவை வந்து கெட்டி விடாமல் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டாப்பில் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரவையை கெட்டி விழாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் நீங்கள் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா பக்கத்தில் வெந்நீர் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். அந்த வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி கிண்டி விடுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் கொதிச்சு வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா இனி இனிப்பு வந்து நல்லா எடுத்து காமிக்கிறதுக்காக நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். போகிறோம் இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் நிறைய நெய் ஊற்றி ஒரு பேனில் அண்டிப்பருப்பு ப்ளஸ் கிஸ்மிஸை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பும் கூட. இதில் வந்து ஒரு 75 ml கீ ஆட் பண்ணி அதில் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த அண்டிப்பருப்பு கிஸ்மிஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா அப்படியே பொங்கி அந்த கிஸ்மிஸ் வரணும் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா எல்லாமே பொங்கி வரணும் பாருங்கள். எல்லாமே நல்லா பொங்கி வந்துருச்சு. இதில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தேங்காவை கொஞ்சம் இந்த நெய்யில் வறுத்துக்கணும். இந்த தேங்காய் வறுத்து நம்ம ஆட் பண்ணுறது வந்து நாம் பாயசம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து இந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். அதாவது இந்த தேங்காய் வந்து நம்ம துருவி வறுத்து அதில் போடும்போது பாயசம் சாப்பிடாதவங்களும் இந்த மணத்துக்காக பாயசம் சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு அட்டகாசமான டேஸ்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டு தீபாவளியை அருமையாக கொண்டாடுங்க. அப்புறம் நான் ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் பாலை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பாயாசம் கெட்டியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொதிக்க வச்ச வெண்ணியை தான் ஆட் பண்ணணும், வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. லாஸ்ட்டாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அண்டிப்பருப்பு கிஸ்மிஸை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம்ல, தேங்காவை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, தீபாவளிக்கு அட்டகாசமான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தீபாவளி அன்னைக்கு உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்து சந்தோஷமாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.